விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிற பாக்கியலட்சுமி சீரியலில் இன்றைய எபிசோடில் நடக்கிற நிகழ்வுகளை சுவாரஸ்யம் குறையாமல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாக்கியலட்சுமி சீரியலில் பாக்கியா, ஜெனிஃபர், செல்வி மூணு பேருமே இனியாவோட பள்ளியில் ஒரு சமையலாடர் கிடச்சி சமைக்க போயிருக்காங்க. சமைக்க போன இடத்துல அங்கே ஏற்கனவே சமைச்சிட்டு இருந்த சாந்திக்கு ஆர்டர் கிடைக்காததால் பாக்கியாவுக்கு ஒத்துழைப்பு தர மறுக்கிறாங்க. ஆனாலும் எப்படியாச்சும் நல்லா சமைச்சிடணும் அப்படின்ட்டு பாக்கியா பொறுமையாக இருக்காங்க. பாக்கியா, ஜெனிஃபர், செல்வி மூணு பேரும் சமையலுக்கு தேவையான பொருட்களோட லிஸ்ட்டை எழுதி அதை சாந்தி கிட்டே கொடுக்குறாங்க. அந்த லிஸ்ட்டை பார்த்த சாந்தி 200 பேருக்கு இவ்வளவு பொருளா அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வளவெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு லிஸ்ட்டில் எழுதின பொருட்களோட அளவை விட கம்மியாக தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பாக்கியா பொருட்களை குறைச்சி கொடுத்தா அது எப்படி பார்த்தோம், 200 பேருக்கும் மேலே சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சாந்தி, நானும் இங்கே சமைச்சவ தான், சாயந்தர நேரம் யாரும் இவ்வளோ சாப்பிட மாட்டாங்க, கொடுக்குற பொருளை வச்சு சமைங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வியை கூப்பிட்டு பொருட்களை கொடுக்குறாங்க. செல்வி ரெண்டு பாக்ஸுகளை தூக்க முடியாமல் தூக்கிட்டு வர்றாங்க. பாக்கியா அந்த பொருட்களை வாங்கி கீழே வைக்கிறாங்க. சொல்லியிருந்தா நானும் உதவிக்கு வந்திருப்பேன்ல அப்படின்னு பாக்கியா கேட்க, அதுக்கு செல்வி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கேட்ட பொருட்களில் பாதி பொருள் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சாந்தியும் அங்கே வராங்க. பாக்கியா சாந்திக்கிட்ட இப்படி பாதி பாதி பொருளாக கொடுத்தா எப்படி சமைக்க முடியும்னு கேட்குறாங்க. அதுக்கு சாந்தி மனசாட்சியே இல்லாமல், முடிஞ்சால் சமைங்க இல்லைன்னா கிளம்பி போங்க, எங்கே இருந்தோ வந்து என் உயிரை எடுக்காதீங்க அப்படின்னு ஒரு சிலுப்பு சிலுப்பிக்கிட்டு போகிறாங்க. பாக்கியா பிரின்சிபால் கிட்ட என்ன சமைக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களும் அசைவத்தை சமைக்க சொல்லிட்டாங்க. ஆனால் சாந்தி சிக்கன் வாங்குறதுக்கு கூட பணத்தை கொடுக்கலை. கேட்ட பொருட்கள்லையும் பாதி தான் கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன செய்கிறதுன்னு புரியாமல் நிற்கிற பாக்கியா தன்னோட கையில் இருக்க பணத்தை வச்சு சிக்கன் வாங்கி சமைச்சிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அப்போ அந்த வழியாக வந்த பிரின்சிபால் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடலாம் அப்படின்னு ஜெனிஃபர் சொல்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பாக்கியா சொல்கிறதுக்கு முன்னாடியே அங்கே வர்ற சாந்தி, பொருள் எல்லாமே கொடுத்தாச்சு மேடம், ஆனால் இவங்க இன்னும் சமையலை ஆரம்பிக்காமல் இருக்காங்க, நம்மக்கிட்ட இல்லாத பொருளையும் வெளியே வாங்கி கொடுத்தாச்சுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு லேசாக கலக்கமடைகிற பிரின்சிபால், உங்களை நம்பி பெரிய ஆர்டர் கொடுத்துருக்கேன், நல்லா பண்ணிடுங்க, முதல் முறையாக யாருக்கும் இவ்வளவு பெரிய ஆர்டர் கொடுத்ததே இல்லை, நல்லா பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. அடுத்த காட்சியில் கோபி ராதிகாவை பார்க்க அவங்களோட வீட்டுக்கு போகிறாரு. அப்போ ராதிகா கோபிக்கிட்ட, நீங்கள் டாக்குமெண்ட் பற்றி சொன்னது அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு கொடுத்த அட்வான்ஸ் பணம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எப்படியாச்சும் பேசி வாங்கிடுன்னு கோபி சொல்கிறாரு. அதுக்கு ராதிகா, டீச்சர் வீட்டு பக்கத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட கோபி, நீ தனியாக இருக்கன்னு மட்டும் நினைக்காத, உனக்காக நான் எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. கோபியோட வார்த்தைகளை கேட்ட ராதிகா, நீங்களே வீடு பாருங்கன்னு சொல்லிடுறாங்க. இதற்கிடையில் பாக்கியா சமைச்சிட்டு இருக்கும்போது எழில் பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. பாக்கியா எழில்கிட்ட பள்ளியில் சமைக்க வந்த இடத்துல சாந்தி தேவையான பொருட்களை தராமல் ஒத்துழைக்காததை பற்றியும் அங்கே நடக்கிற நிகழ்வுகளை பற்றியும் எழில்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட எழில் பிரின்சிபால் கிட்ட இது பற்றி சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. இதுக்கு பாக்கியா, நான் சொல்லலான்னு நினச்சேன், ஆனால் இனியா வேணான்னு சொல்கிறாடா, சின்ன பிள்ளை மாதிரி இதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணான்னு சொல்லிட்டா அப்படின்னு எழில்கிட்ட சொல்ல, பாக்கியா சொன்னதை கேட்ட எழில் அம்மாவுக்கு தைரியம் அளிக்கிற விதமாக, அம்மா வீட்டில் இருக்க மாதிரி வெளியவும் இருக்காதம்மா, நீ கேட்ட பொருளை மட்டும் அவங்க கொடுக்கலை, பிடிச்சி கண்ணா பின்னான்னு கத்திடு, அதுக்கப்புறம் பாரு உன் வேலை சூப்பராக நடக்கும், சில இடத்துல சண்டை போட்டாதாம்மா வேலை நடக்கும், உனக்கு கோபம் வரணும்னா அப்பா முகத்தை நினச்சிக்க, அப்போ கோபம் வரும் அப்படின்னு சொல்கிறாரு எழில். எழிலோட வார்த்தைகளில் தைரியம் பெற்ற பாக்கியா சரின்னு சொல்கிறாங்க. இதையடுத்து எழில் வேற ஏதாச்சும் ப்ராப்ளம்னா என்னை கூப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. எழில் ஃபோனை வச்சதுமே ராதிகா கிட்டே இருந்து பாக்கியாவுக்கு ஃபோன் வருது. அப்போ அட்வான்ஸ் வாங்கிய ஓனர் தங்களோட வீட்டு டாக்குமெண்ட்டு தப்பாக இருக்க சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு போயிட்டாங்க அப்படின்னு ராதிகா கிட்ட சொல்ல, அதுக்கு ராதிகா, நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட காமித்தேன், அவர் நிறையா ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பாக்கியா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அட்வான்ஸ் பணத்தை வாங்கி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. பாக்கியா சொன்னதை கேட்டு குழப்பமடைகிற ராதிகா,
கோபி டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருக்குன்னு சொன்னதுல சந்தேகம் வருது. உடனடியாக ராதிகா தனது வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கேட்குறாங்க. அதுக்கு வக்கீலும் டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாரு. வக்கீல் சொன்னதை கேட்டு ராதிகா குழப்பமடைகிறாங்க. அதுக்கப்புறம் ஏன் கோபியோட அட்வொகேட் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு குழப்பத்தோட யோசிக்கிறாங்க. இதோட பாக்கியலட்சுமி சீரியலோட இன்றைய எபிசோட் நிறைவடைஞ்சிருச்சு. பாக்கியலட்சுமி சீரியலோட நாளைய எபிசோடில் சமைக்க போன இடத்துல கட்டையை கொடுத்துக்கிட்டு இருந்த சாந்தியை பாக்கியா எப்படி தெரிக்க விடுறாங்கன்னு வரும். பொறுத்திருந்து பார்ப்போம்.